சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்துகளை வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் மருந்துகள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ரெம்டெசிவிரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குறைந்த அளவே மருந்து விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கொரோனா தொற்றால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் கொடுக்கப்படுகிறது. கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்கான ரெம்டெசிவிர் மருந்தின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மருந்து பெறுவதற்கான டோக்கன் வாங்க கூட்டம் முண்டியடிப்பதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ரெம்டெசிவிர் மருந்துக்காக 3 நாட்களாக காத்திருந்தும் அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தட்டுப்பாட்டை போக்க ரெம்டெசிவிர் மருந்துகளை அதிக அளவில் வரவழைத்து வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து எனக்கு வந்து 2 நாளில் கொடுக்கணும் அந்த மருந்து, இல்லைனா 1 நாளில் கொடுக்கணும். இப்போ எனக்கு நேற்று ஃபோன் வரும்போது 89 வந்துக்குது. இப்போ 89 90 91 அப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு, ஒரு நிலையாக நிற்கலை. இப்போ எனக்கே 1 வாரம் கழிச்சு 4 நாள் கழிச்சு வா நான் சொன்ன முறை தான் தெரியும் அப்படின்றாங்க. இப்போ 4 நாள் கழிச்சு நான் வெளியூரில் வந்து எங்கே ரூம் போட்டு உட்காந்துருப்பேன்? ரூமும் கிடையாது, பஸ் வதிங்கிறாங்க. இருந்து காரில் வந்துட்டோம், நாங்கள் எங்கே சாப்பிட்டு எங்கே உட்காந்துருப்போம்? மருந்து என்ன டீட்டெயிலு ஒன்றுமே தெரியல. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு அதிகாரி இருக்கிற ஆளுக்கே நாங்கள் மருந்து கொடுக்க முடியல, இருக்கிற ஆளுக்கே நாங்கள் 250 பேருக்கு தான் மருந்து கொடுக்கணும். அதில் 80 பேர் இருக்காங்கப்பா, 750 பேர் இருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சப்பறம் தான் உங்ககிட்ட வந்து பேசுவோம். நாங்கள் சொன்ன பிறகு 1 வாரம், 1 வாரத்துக்குள்ளே உயிர் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. சீரியல் பேர் தான் அனுப்பவும் சொல்கிறாங்க. அந்த சீரியல் மாறி மாறி வருது, ஒரு நிலையான சீரியலே கிடையாது, நம்பரே கிடையாது. யாரு பேட்டா ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் முன்னால் இருந்தேன் பின்னால் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. நேற்று நைட்டு வரும்போது இப்படி தான் வண்டி யார் நிற்க விடல, கொச்சு காடி முன்னால் சண்டை எனக்குது. இங்கே காலையில் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், 3 நாளாக திங்கக்கிழமை இருந்துக்கிறேன், தோகுற பக்கத்தில் தான் வீடு எனக்கு. ஆனால் இப்போ அதுக்கே உள்ள இது கிடையாது, ஸ்டேஷனில் போய் கேட்டு பார்த்தாச்சு, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ணுற ஐடியா இல்லை, ஆளை பார்த்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் மருத்துவர் பரிந்துரைத்த எண்ணிக்கையை விட குறைந்த அளவே ரெம்டெசிவிர் மருந்துகள் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனையுடன் புகார் தெரிவித்துள்ளனர். மருந்து பெற வரும் பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் பேசக்கூடாது என்று அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.